சீட்டு சாப்பாடு. இன்னைக்கு நம்ம சேனல்ல 2 நிமிஷத்துல கொதி சட்னி, இத கார சட்னின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து எப்படி பண்ணனு பாத்திரலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பெருசு பெருசா வெட்டி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் 3 மீடியம் சைஸ் தக்காளி, அதே இந்த மாதிரி பெருசு பெருசா வெட்டி வச்சிருக்கேன் ஸ்லைஸ் ஸ்லைஸா. அதுக்கப்புறமா கொஞ்சமா தேவைக்கேற்ப உப்பு, நான் வந்து கல் உப்பு ஆட் பண்றேன். அதுக்கப்புறம் 4 காஞ்ச மிளகாய், அப்புறமா கொஞ்சமா புளி எடுத்து வச்சிருக்கேன், அப்புறம் 5 பல் பூண்டு. இப்போ வாங்க எப்படி செஞ்சிடறதுன்னு பார்த்துடலாம். இது எல்லாத்தையும் நம்ம வந்து வதக்கணும்னு அவசியம் இல்லை, இது எல்லாத்தையும் அப்படியே வெறும் பச்சையாகவே நம்ம வந்து அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு பொருளை இதில் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி பெருசு பெருசாக வெட்டி வச்சுருக்கேன் நான் வந்து தக்காளியும் வெங்காயத்தையும். இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம், அப்புறம் காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறமா புளியும் பூண்டும் ஆட் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறமா உப்பு. கல் உப்பு ஆட் பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும், அதனால தான் நம்ம அதை ஆட் பண்ணுறோம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ வந்து இதை நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம கடாயில் வச்சு கொதிக்க விடணும் இதை வந்து நல்லா. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நம்ம வந்து கொதிக்க விட்டுறலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம், அதில் எண்ணெய் ஊற்றி ஒரு 5 செகண்ட் போல் கொதிக்கட்டு நல்லா. நான் உங்களுக்கு கொதிச்சோன்னே காமிக்கிறேன். இப்போ வந்து எண்ணெய் கொதிச்சிருச்சு, நம்ம கடுகும் உளுந்த பருப்பும் ஆட் பண்ணிடலாம் அதில், பருப்பும். இப்போ நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். இப்போ அரைச்சி வச்சிருக்கத இதில் நம்ம ஊற்றிடலாம். நல்லா சூப்பராக பாருங்க பார்க்குறக்கே. இப்போ இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இதை லைட்டாக கொதிக்க விட்டுக்கலாம். பாருங்க செம்மையாக இருக்கு பார்க்குறதுக்கே, சூப்பராக பாருங்க பார்க்குறக்கே. இது ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும், கொதிச்சோடனே உங்கள்கிட்ட நல்லா காமிக்கிறேன் நான் வந்து. இப்போ பாருங்கள் நம்மளோட சட்னியோட பேருக்கு தகுந்தப்பிலே நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம வந்து பவுலில் ஊற்றிடலாம் இந்த சட்னியை. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கே பாருங்கள். இப்போ இதை வந்து நான் பவுலில் ஊற்றிடுறேன், பாருங்கள் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கே. இது பாருங்கள் செம்மையாக இருக்குது. இது வந்து தோசை, இட்லி, ஊத்தப்பம் அதுக்கெலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் பை பை.